ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எனக்கு ஒரு சூப்பரான ரெசிபி சிக்கன் குழம்பு நல்லா தண்ணியாக நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு நாலு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை கொஞ்சம் ஜாதி பத்திரி சேர்த்துட்டு ட்ரை ஃப்ரை பண்ணிக்கலாங்க இதெல்லாம் காரத்துக்கு மூணு மிளகா சேர்த்துட்டு அதையும் வறுத்துக்கலாம் அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இது நல்ல ஒரு அரோவாக கிடைக்கும் இந்த கருவேப்பிலை சேர்த்தோன்னா அதை அப்படியே ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பிரியாணியில் சீரகம் பொடியாக நறுக்குன்னு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் ரெண்டு தக்காளியை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துட்டு மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆறிலேருந்து ஏழு நிமிஷம் வதக்கிக்கலாங்க இது நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொடியை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இதில் காரத்துக்கு வேறு எந்த மிளகாத்தூளும் சேர்க்க தேவையில்லை நம்ம மசாலா பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கலாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் சின்ன டம்ளராக இருந்தால் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் தான் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா குக்கர் மூடி போட்டு மூணு விசில் விட்டு நல்ல விசில் அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா கமன்னு சிக்கன் குழம்பு ரெடி இதில் கொத்தமல்லி தலையும் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்ததுன்னா ஆப்ஷனல் தாங்க அதை சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க இதுவும் ஆப்ஷனல் தான் அவ்வளோதான் லைட்டாக கலரி விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்